இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு வீடியோ வந்து இது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் இல்லை அப்படின்னு மட்டும் வந்து சொல்லாதீங்க. நம்மளோட டிஃபென்ஸ் செக்டாரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக வந்து ஈஸியாக வந்து ஆகலாம். நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ரெண்டு கமிஷன் மூலயமா வந்து ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து பெர்மனன்ட் கமிஷன். இந்த பெர்மனன்ட் கமிஷன் மூலயமா வந்து ஜாயின் பண்ணால் 20 இயர்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேக்கண்ட் வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலயமா ஜாயின் பண்ணால் 10 இயர்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேக்கண்ட் வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர்கள் ரெண்டு என்ட்ரி மூலயமா வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். இதை வந்து TGC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாய்ஸ் மட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் SSCன்னு சொல்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இதுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஜாப்பாக வந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதுக்குரிய எலிஜிபிலிட்டி, நீங்கள் கரண்ட் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் படித்து முடித்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய ஏஜ் லிமிட்டு 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பாய்ஸ் மட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும். அன்மேரிடு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கணும். பிஇ பிடெக் வந்து ஃபைனல் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 6வது செமஸ்டர் உள்ள மார்க் வரைக்கும் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 8வது செமஸ்டர் உள்ள மார்க் வரைக்கும் வந்து அவங்க வந்து ஜிஜிபியை வந்து எடுத்துக்கிடுவாங்க. கரண்ட் பிஇ பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, பிஆர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் வந்து பாஸ் ஆன மார்க் ஷீட் வந்து July 2021 வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதற்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது. SSP இன்ட்ரி மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் வந்து இருக்கும். SSP மீன்ஸ் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. இதில் வந்து 2 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருப்பாங்க, Stage 1, Stage 2 சொல்லி. இதில் வந்து 5 டேஸ் வந்து நடக்கும். Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 அப்படின்னு சொல்லி 5 டேஸ் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். ஃபஸ்ட் வந்து Day 1 பற்றி வந்து பார்க்க போகிறோம். Day 1 அன்னைக்கு OIR வந்து நடக்கும், ஆஃபீஸர் இன்டெலிஜென்ட் ரேட்டிங் டெஸ்ட் வந்து நடக்கும். அடுத்து பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த Day 1 வந்து கிளியர் பண்ணணும். Day 1 வந்து கிளியர் பண்ணாதான் நம்ம Day 2 Day 5 வரைக்கும் நம்ம போகிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ Day 1 வந்து கிளியர் பண்ணிட்டோம். Day 2 அன்னைக்கு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். Day 3 and Day 4 அன்னைக்கு GTO வந்து நடக்கும், குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் வந்து நடக்கும். Day 5 அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். SSP வந்து கிளியர் பண்ணிட்டார். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து மெடிக்கல் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். பிஇ பிடெக் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 49 வீக்ஸ் IMA டெக்ராடூனில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேங்க் பற்றி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே கமிஷன் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து லெஃப்டினன்ட் அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்கும். அடுத்து ரேங்க் வந்து ரைஸ் ஆகிட்டே வந்து போகும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேப்டன் அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்கும். 6 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து மேஜர் அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்கும். அடுத்து 13 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா லெஃப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்கும். அடுத்து 26 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா கர்னல் அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து ஹையர் ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து போகலாம். இதற்குரிய ஸ்டார்டிங் சேலரி, ஸ்டார்டிங்லேயே லெஃப்டினன்ட் ரேங்க்கு 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் வந்து அப்டேட் ஆக சேலரி வந்து ரைஸ் ஆகிட்டே வந்து போகும். பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்து தேவையில்லை. ஒன்லி வந்து SSP இன்ட்ரியூ. இந்த SSP இன்ட்ரியை மட்டும் வந்து கிளியர் பண்ணாவே வந்து போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த என்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். மேக்கண்ட் வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து 6 to 9 என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஜெய்ஹிந்த்.